वांग है फिर एक चश्मी बकला। கஸ்டர்ட் ஃப்ரூட் வந்து செம டேஸ்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸ், நட்ஸ், டேட்ஸ், அப்புறம் கந்தஸ் மில்க் எல்லாமே செஞ்சு செம டேஸ்டாக இருக்குது. இந்த கஸ்டர்ட் மில்க் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வாங்க ரிபீஸ் எல்லாம் பார்க்கலாம். தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் பொங்கி வரும்போது கலக்கி விடுங்க. பொங்கி வரப்போ லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெளியில் பால் வந்து பொங்கி ஊற்றிடும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்து ஆற வைங்க. ஏன்னா இந்த ஆற வைக்கிற பாலில் தான் நம்ம கஷ்டப்படுறதை கலக்க போகிறோம். அதுக்கும் சிம்மில் இருக்கிற பால் வந்து காயட்டும். ஸோ இதான் கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து 4-5 ஃப்ளேவரில் இருக்குது. வெனிலா, ராஸ்பெரி, அப்புறம் பிஸ்டான்னு நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. நாங்கள் வந்து வெனிலா எடுத்துக்கிறோம். இப்போ ஆற வச்ச பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் கெட்டிப்படாமல். அரை லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை போடணும். அதான் அதுக்கு அளவு. இப்போ மிக்ஸ் பண்ண கஸ்டர்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் இருக்கிற பாலில் ஊற்றுங்க. மிளகுல வந்து கஸ்டர்ட் பவுடர் ஊற்றுறப்ப அதை வந்து கலக்கி ஊற்றிட்டே இருங்க. இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிடும் கீழே. இதுதான் கந்தல்ஸ் மில்க். இப்போ கந்தல்ஸ் மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தான் தரும். சுகருக்கு பதிலாக நம்ம இந்த கந்தல்ஸ் மில்க்கை ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ சுகர் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு கந்தல்ஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. கந்தஸ் மில்க் பத்தில் தான் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடணும், கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிடுமே அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லை தான் அடிபிடிச்சிடும். பால் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆரோட்டிருங்க. இப்போ ஃப்ரூட் ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நறுக்குன க்ரீன் அக்கம் ரெட் கிரேஸ் போட்டுக்கோங்க. கட் பண்ண ஆப்பிளை போடுங்க. போமோக்ரேட் போடுங்க. ஆரஞ்சு உரிச்சு கட் பண்ணதில் போடுங்க. பனானா கட் பண்ணத போடுங்க. டேட்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஆனாம் பருப்பு ஊறச்சி உரிச்சி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோம். இல்லை உங்களுக்கு நச்சும் டேட்ஸும் தேவையில்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டாம். திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைனா வேண்டாம். இப்போ ஆற வச்ச கஸ்டர்ட் மில்க்கு இல்லை ஊற்றுங்க. அவ்வளோதான் கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் எப்பயும் சாப்பிட்லாம். ஆனால் நட்ஸும் டேட்ஸும் ஆட் பண்ணிக்கிறதால இது வந்து 1/2 hour ஊற வச்சு சாப்பிடுங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டதும் கூடுதலாக டேஸ்ட் தரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அக்கமா மறக்காம எஸ்எஸ்சி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அக்கமா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணும்னு. பாய் பாய்.